வெல்கம் டு ஃபிலிம் லூப்பர். நான் உங்க அப்துல். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2021 ஒரு ஃபேமிலி ஃபேண்டசி ஆரர் மூவியா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க நைட் புக்ஸ். இந்த படத்தோட கதையை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்துல ஆலெக்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பையன் பேய் கதைகளும் திகில் கதைகளும் எழுதுல அலாதி பிரியம் கொண்டவன். தான் எழுதின கதைகளை தான் ஃப்ரெண்டான ஜோஷ் கிட்ட படிச்சு காட்டுறதுக்கு ரொம்ப விருப்பம் இவனுக்கு. ஒரு கட்டத்தில் இந்த ஜோஷ் வேற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிடுறாப்புல, அதனால இவனோட கதைகளை கேட்க விரும்பலை. இது மிகப்பெரிய மனவர்த்தத்தை அலெக்ஸுக்கு உண்டாகுது. இதனால் தான் கதைகளை எரிக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து லிஃப்ட் மூலமாக வேற ஒரு இடத்துக்கு போகிறாப்புல, போகிறவரு இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் மாடிக்கிறாப்புல. இந்த அப்பார்ட்மெண்ட்டை நட்டாஷா அப்படின்னு ஒரு சூனியக்காரி வச்சிருக்கா. இவங்க கிட்ட வர்ற குழந்தைகளை ஏதாவது தேவைகள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறா, இல்லைனா அவைகளை ஒரு பொம்மையாக மாற்றி வச்சுக்கிறா. இவகிட்ட மாற்ற இந்த அலெக்ஸுக்கு திகில் கதைகள் எழுதுகிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருது. இதனால டெய்லி எனக்கு நீ திகில் கதைகள் எழுதணும், அது மட்டும் இல்லாமல் இந்த திகில் கதைகளை எந்த வித ஹாப்பி என்டிங் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சேட் என்டிங் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா இந்த நட்டாஷா. இப்படி நீ கதைகளை எழுத மறுத்தா உன்னையும் கொன்னு பொம்மையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுறா. இவ ஏற்கனவே பிடிச்சி வச்ச யாஸ்மின் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு, இவ இந்த நட்டாஷாவுக்கு சமையல்காரியாக வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த யாஸ்மினும் இந்த அலெக்ஸும் எப்படி இந்த சூனியக்காரிட்டு தப்பிச்சாங்க, உண்மையிலே இந்த சூனியக்காரி யாரு, எதனால இவ இந்த பில்டிங் குள்ள இந்த குழந்தைகளை அழைச்சா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா ஆர்ட் ஒர்க் தான். ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற கதை, நியூயார்க்ல இருக்க ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற கதை. அந்த இடத்துல எவ்வளவு ஆர்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆர்ட் ஒர்க் ரொம்ப பிரமாதமாவே பண்ணிருக்காங்க இந்த டைரக்டர். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சாம் ரெய்மி ரொம்ப பிரபலமான ஒரு ஆளு, ரொம்ப பிரமாதமாக படத்தை ப்ரொடியூஸ் பண்றவர். குழந்தைகளுக்கான ஒரு தரமான படம், ஃபேமிலியா உட்காந்து எந்த வித மனக்குழப்பமும் இல்லாம எந்த வித ஒரு சங்கோஜமும் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் தான் இந்த நைட் புக்ஸ். சினிமோட்டோகிராஃபி ஒரு இடத்துல ரொம்ப பிரமாதமாகவே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது என்ன இடம்னா நைட் மியூசியம் அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே லைட்டிங்ல அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்ஸ் ஒரு சின்ன இடம், ரெண்டு மூணு இடத்துல ஒரு கிராஃபிக்ஸ் வரும், அதுவுமே எந்த ஒரு இடத்துல பிசுறு தட்டாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. சின்ன சின்ன அங்கே இருக்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும்தான், சின்ன சின்ன லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் மட்டும்தான். இந்த படத்துக்கு ஃபிலிம் லூப்பர் கொடுக்குற ரேட்டிங் 10/7 கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் பை ஃப்ரம் அப்துல் ஸ்டேட்டன் ஃபிலிம் லூப்பர்.